हरि ओम ओम श्री गणेशाय नमः ओम श्री सरस्वती नमः ओम श्री गुरुभ्यो नमः समस्त जन कल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலைப்பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அலங்களில் தோன்றும் பொய்மையறவன பூதமைந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்றவீக்கம் கலங்குவது எவரைக் கண்டால் அவரென்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதாரன்றே மறைகளுக்கு இறுதியாவார். ஹரியும், நம்ம போன பதிவில் ராவணன் வந்து சீதா பிராட்டியை மிரட்டி விட்டு போன பின்பு சீதையினுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவள் தான் செய்த தவறை மீண்டும் மீண்டும் நினைத்து புழுங்குகிறாள். என்ன தவறு? என்னுடைய ராமபிரானை நான் அந்த பொய்மான் பின்னாடி பொன்மான் அது பொய்மான் அது பின்னாடி நான் விரட்டினேன். அதை கண்டுபிடிச்சி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து எனக்கு பரிசாக கொடுக்கணும்னு நான் அவளை விரட்டினேன். அதே மாதிரி என்னுடைய மகன் போன்ற லக்ஷ்மணனை நான் தவறாக பேசி அவனையும் என்னை விட்டு விலகி போகும்படி செய்துவிட்டேன். இதனாலெல்லாம் ராமபிரான் என்னை வெறுத்து விடுவாரோ இப்படின்னு மறுபடியும் கற்பனை சீதைக்கு. அதுக்கப்புறம் இப்பேற்பட்ட தவறு செய்த என்ன இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா, என் மேலே தானே இந்த தவறு அப்படின்னு இந்த மாதிரியும் கவலைப்படுறான். அதுக்கப்புறம் ராவணனை ஜெயிச்சு ராமபிரான் என்னை சிறையிலிருந்து மீட்கின்ற அந்த நாளில் நீ வந்து என் கூட சேர்ந்து வாழ தகுதி அற்றவள் நீன்னு சொல்லிட்டா என்னுடைய தூய்மையை நான் எங்கே போய் நிரூபிப்பேன்? இப்படி ராமபிரானுடைய உயர்ந்த பண்புகள் தெரிந்தும் சீதா பிராட்டிக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த மனச்சோர்வு. என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையான்னு கழிவிறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில் ராமபிரான் மேலேயே கொஞ்சம் லேசாக சந்தேகம் வருது. அவர் வந்து என்னை கைவிட்டுடுவாரோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. இது மனதனுடைய இயல்பு. மனது எப்படி வந்து வலிமையாக இருக்கிறதோ இன்னொரு சமயம் ரொம்ப 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 வலிமையற்றதாக மாறிவிடும். இந்த நிலையில் தான் சீதைக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணம். எப்படின்னா, இது போன்ற சூழ்நிலையில் என்னை இந்த உலகமும் தோற்றும், என்னுடைய ராமபிரானும் கைவிட்டுடுவார், இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, நான் இறந்து போவது தான் சரி அப்படின்னு நினைத்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குறுக்கத்தி சோலை அந்த சோலைக்குள்ளே போகிறான். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கொடியை கழுத்தில் சுற்றி கொண்டு தற்கொலை செய்து கொள்ள அந்த தருணம் அந்த சமயத்தில் ஹனுமான் அதை பார்த்துடுறார். பார்த்துட்டு சீதையினுடைய நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு ஆஹா, அவள் தற்கொலை பண்ணிக்க தான் முயற்சி செய்கிறான்றதை புரிந்து கொண்டு இப்போ இந்த சமயத்தில் என்ன சொல்லி சீதையினுடைய அந்த தற்கொலை முயற்சியை நிறுத்துவது, மறுபடியும் அவளுக்கு எப்படி மன வலிமை தருவது, என்ன சொன்னால் சீதையினுடைய மனநிலை உடனடியாக மாறும், என்ன சொன்னால் மாறும்னா ராமபிரானுடைய நாமம்தான், ராமபிரானுடைய நினைவு தான் சீதையினுடைய இந்த முடிவை மாற்றும்னு தெரிந்து கொண்டு உடனடியாக அனுமான் என்ன பண்ணுறாருன்னா, அண்டர் நாயகன் அருள் தூதன் யான், நான் ராமபிரானுடைய தூதன் என்று சொல்லிக்கொண்டே சீதா பிராட்டிக்கு முன்னாடி வந்து தொழுதுகொண்டுன்னா வணங்கி சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் வந்து இங்கே ராமபிரானுடைய தூதன், ராமனுடைய ஆணையினால் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கேன், ராமனுடைய ஆணையினால் என்னை போன்ற பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த உலகம் முழுவதும் உன்னை துருவி துருவி ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய தவப்பயனால் நான் செஞ்ச புண்ணியத்தினால் உன்னுடைய திருவடியை வந்து அடைந்து அதை தரிசிப்பதற்கு எனக்கு பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படி சொல்லிவிட்டு, நீ இதை சந்தேகப்படாத, இப்போ நான் சொல்கிறத சந்தேகப்படாத, நான் சொல்கிறதுக்கு சான்று என்கிட்ட அடையாளம் இருக்கிறது, அதுபோலவே ராமபிரான் சொல்லி அனுபவிச்ச அடையாள மொழியும் உண்டு, உனக்கும் ராமபிரானுக்கும் மட்டும் தெரிந்த சில செய்தியை என்னிடம் சொல்லி அமைச்சிருக்காரு, அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் நான் வந்து ராமபிரானுடைய தூதன்னு சொல்லி அதை வந்து மறுபடியும் எடுத்து சொல்கிறார். ஒரே மூச்சாக சொல்கிறார். இங்கே என்ன சொன்னால் இப்போ சீதை வந்து இந்த தற்கொலை முயற்சியை கைவிடுவா,
என்ன சொன்னால் மறுபடியும் வந்து மன வலிமை பெற்று உற்சாகம் அடைவான். இப்போ இதுதான் பாருங்கள் ஹனுமனுடைய அவருடைய அந்த மனோபாவனை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யணுன்றதை இங்கே வெளிப்படுத்துகிறார். யார் கஷ்டத்தில் இருக்காங்களோ அங்கே போயிட்டு தன்னை பற்றி பேசலை, அங்கே முதல்ல அவங்க கஷ்டத்துலேருந்து வெளியே வரதுக்கு என்ன தேவையோ அதை சிந்தித்து அதை சொல்கிறார் முதல்ல. இதெல்லாம் ஹனுமான்கிட்டேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது இதை கேட்ட உடனே சீதைக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம், அவள் சொல்கிறான் அந்த சந்தோஷத்தில் சொல்கிறா, இப்போ வந்து என் முன்னாடி இப்போ ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கான இந்த குரங்கு வடிவத்தில், இவன் அரக்கனாகவே கூட இருக்கட்டும் பரவாயில்ல, அரக்கன்தான் இப்படி வேஷம் போட்டு வந்து என்னை ஏமாற்றுவதாக கூட இருக்கட்டும் பரவாயில்ல, இல்லை தேவனாக இருக்கட்டும், தேவர் யாரோ ஒரு தேவன் வந்து ஒரு தைரியம் வந்து என்னை காப்பாற்றணும்னு நினச்சி இப்படி வந்தானோ இருக்கட்டும் பரவாயில்ல, அதுவும் இல்லைனா இப்போ இருக்கிற மாதிரியே அந்த வானர கூட்டத்தை சேர்ந்தவன் ஒருத்தனாகவே இருக்கட்டுமே இவன் அப்படி மறுபடியும் சொல்கிறா, அதுவும் இல்லைனா என்னை என்னுடைய தீவினை பயன்தான் இப்படி எனக்கு நல்லது செய்வது போல் இந்த குரங்கு வடிவத்தில் வந்து எனக்கு மறுபடியும் கொடுமை தான் செய்யப்போகுதோ, இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஏமாற்றமும் எனக்கு இப்பொழுது பரவாயில்ல, இல்லைனா இரக்கம் என்கின்ற ஒரு விஷயம் என் மேலே பரிதாபப்பட்டு இந்த வானர வடிவத்தில் வந்து எனக்கு நல்லது செய்ததா, அது எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் இப்போ என்ன நடந்தது, எம்பிரான் நாமம் சொல்லி உணர்வை உருக்கினன். இப்போ இவன் சொன்ன அந்த வார்த்தை இருக்கே எம்பிரானை எனக்கு நினைவூட்டி அவருடைய நாமத்தை சொல்லி என் கல் போன்ற என் மனதை உருக்கினான். ஏன் இங்கே கல் போன மனதாயிடுச்சு, இப்போது ராமபிரானை மறந்ததுனால, ராமபிரான் என்னை கைவிட்டாரோ எனக்கு வேறு கதியே இல்லையேன்னு அந்த நினைப்பு தான் மனது கல் மாதிரி மாறிடுச்சு. இப்போ அந்த மனது ராமபிரானை மறந்த மனதுக்கு மீண்டும் ராமபிரானுடைய நாமத்தை சொல்லி எனக்கு உயிர் ஊட்டினான், என் மனதை உணர்வுமயமாக செய்தான், இலக்கினான், உருக்கினன் உணர்வை, தந்தான் உயிர், உயிர் தந்தான். என் உயிரே போயிருக்கும் இப்போது, ராமபிரானை மறந்ததுனால தான் உயிர் போயிருக்கும், ஆனால் அவருடைய நாமத்தை சொல்லி எனக்கு உயிர் தந்தான், அப்பேற்பட்ட ஒரு தவறு செஞ்சுருப்பேன், ராமபிரான் என்னை கைவிட்டுருவாரா, ஆனால் என் மனநிலை சூழ்நிலைக்கு நான் ராமனையே மறந்துட்டேன், அதிலிருந்து எனக்கு மீட்டு உயிர் தந்தான். அப்புறம் இறைவனை மறப்பது உயிர் போவதற்கு சமம், இறைவனை நினைப்பது மீண்டும் உயிர் வருவதற்கு சமம். இதை தான் இங்கே சீதா பிராட்டி சொல்கிறா, இதின் உதவி உண்டும், இதை விட ஒரு மிகப்பெரிய உதவி யாராவது யாருக்காவது செய்ய முடியுமா, இப்பேற்பட்ட உதவி செய்த என் முன்னாடி வானர வடிவத்தில் இருக்கிற இவன் அரக்கனாக கூட இருக்கட்டும் இல்லை தேவனாக கூட இருக்கட்டும், என்னுடைய தீவினை தான் கொடுமை செய்வதற்கு என்னை ஏமாற்றுவதற்கு இந்த வடிவத்தில் வந்ததாகவே இருக்கட்டும், இல்லை இரக்கமே வடிவெடுத்து வந்ததாக கூட இருக்கட்டும், இப்பொழுது எனக்கு தேவை, நான் ராமனை மறந்தது தவறு, அந்த தவறை சரி செய்து விட்டான், என் எம்பிரான் நாமம் சொல்லி என்னுடைய மனதிற்கு உணர்வை கொடுத்தான், அதன் மூலமாக ராமனுடைய நினைவு முழுவதும் வந்து மீண்டும் எனக்கு உயிரே வந்தது, என் உயிரை தந்து விட்டான். இதுபோல் ரொம்ப அழகாக இங்கே சீதை ஹனுமானுடைய அந்த பேச்சை கேட்டு சந்தோஷப்படுறான். அடுத்தது இது சீதா பிராட்டியோட மனநிலை. இதே சமயத்தில் ஹனுமான் என்ன பண்ணுறாரு, அவர் விடலை, தொடர்ந்து விஷயத்தை சொல்லிகிட்டே வர்றார். ஏன்னா மறுபடியும் சீதைக்கு அதிகமான நம்பிக்கை ஊட்டும் விதமாக இவர் பேசணும். உடனே என்ன சொல்கிறார், இங்கே நான் வந்து ராமபிரானோட ஆணையினால தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தலைக்கு மேலே கையெடுத்து கும்பிட்டு பேசுகிறார் ஹனுமான் சீதா பிராட்டியை பார்த்து. என்ன சொல்கிறா, அன்னையே உன்னை ராமபிரான் பிரிந்த பின்னாடி சூரிய தேவனுடைய மகனான சுக்ரீவன் ஒருத்தர்க்கான், குற்றம் இல்லாதவன், அவனுடைய துணையை ராமபிரான் பெற்றான், எதற்கு, உன்னை தேடி கண்டுபிடித்து மீட்க வேண்டும் என்பதற்காக. சரி, அந்த சுக்ரீவன் யார், சுக்ரீவனுடைய அண்ணன் வாலின்னு ஒருத்தர்ந்தான். ஏன் இதெல்லாம் சொல்கிறார் பாருங்கள், இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் வாலி வந்து எத்தனை வலிமையானவன்னா, உன்னை கடத்தி கொண்டு பிரித்து கொண்டு வந்து வச்சுருக்கான இங்கே அசோகவனத்தில் அந்த ராவணன், தன்னை என்ன நினச்சிட்ருக்கான், மிகப்பெரிய வீரன் நினச்சிட்ருக்கான், ஆனால் அவனுடைய வலிமையை அவனுடைய ஆற்றலை அந்த ராவணனை வாலி தன்னுடைய வாலிலேயே ராவணனை கட்டி எட்டு திசையும் பறந்தான், தாவி தாவி போனான். இந்த மாதிரியெல்லாம் ஹனுமான் சொல்கிறார். சொல்லிட்டு இப்போது அப்படிப்பட்ட வலிமையுடைய வாலியை, இது மட்டும் இல்லை ராவணனை மட்டும் வாழில் கட்டலை, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடல் கடைந்தப்போ அந்த அதை கடைவதற்கு தேவர்கள் வந்து வாளியினுடைய உதவியை நாடினார்களாம். அதனால் தேவர்களுக்கு உதவுவதற்காக என்ன பண்ணார், ஒரு மந்தார மலை அதை மத்தாக வைத்து வாசுகி பாம்பு
அதை கயிறாக வைத்து கடைந்தார்கள் இல்லையா. அப்போ கடைவதற்கு வாலியினுடைய உதவி பெரும் பங்கு இருந்தது. அங்க வாலியினுடைய துணையினால தான் பார்க்கடலை கடந்து அமுதமே எடுத்தார்கள். அப்பேற்பட்ட ஆற்றல் உடைய வாலிய உன்னுடைய கோன், உன்னுடைய தலைவன், உன் கணவன் ராமபிரான் ஒரே அம்புனால கொன்று சுக்ரீவனுக்கு அரசாட்சியை கொடுத்தான், பட்டம் சூட்டினான். லக்ஷ்மணனை வச்சு அவருக்கு பட்டம் சூட்டினான். நான் அந்த சுக்ரீவனுடைய ஆலோசனை சபை, மந்திரிமார்களுடைய சபை, அதில் நானும் ஒருத்தன். சுக்ரீவனுடைய மந்திரிமார்களில் நானும் ஒருத்தன். நான் வாயு பகவானுடைய மகன், என் பேர் ஹனுமன். எப்படி பாருங்க, இது மூச்சு விடாமல் எங்கே ஆரம்பித்தார், சீதை தன்னுடைய கழுத்தில் அந்த கொடியை சுற்றி தற்கொலை செய்ய போகிற அந்த தருணத்தில் நேரடியாக வந்தார். வந்துட்டு ராமபிரானுடைய தூதன் நான்னு முதல்ல ஆரம்பித்தவர் கடைசியாக தான் தாயாருன்னு அறிமுகப்படுத்திக்கிறார். முதல்ல சீதைக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ராமபிரான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காருப்பார், எப்பேற்பட்ட வலிமை உள்ளவனையும் கொள்கின்ற ஆற்றல் பெற்றவன் இந்த ராமபிரான், வாலியே கொண்டிருக்கார். ஆனால் இந்த ராவணன், அவனுக்கு முன்னாடி என்னது, ராமருக்கு முன்னாடி ராவணன் ஒன்றுமே இல்லை, எந்த ஆற்றலும் இல்லாதவன், கால் தூசுக்கு சமம். அதனால் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவதற்கு வருவான், இந்த நம்பிக்கையை ஹனுமான் கொடுக்குறார். கடைசியாக தான் தான் யாருன்றதையே வெளிப்படுத்துகிறார். சரி, இவ்வளவு தூரம் ஹனுமான் சொன்ன உடனே சீதைக்கு அளவு கடந்த சந்தோஷம். எப்படின்னா அவளுடைய அந்த சந்தோஷத்தினால உடல் வானம் அளவுக்கு விம்முதான், விம்மி விம்மி சந்தோஷத்தில் பூரித்து போகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பூரித்து போய் அப்போது ஒரு விஷயம் சொல்கிறா, என்னென்னா எனக்கு கூட இனி வாழ்க்கை இருக்கா, நான் கூட பிழைச்சிருவேனா இந்த அரக்கர் கூட்டத்திலிருந்து. நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து அவள் பேசுகிறான், எனக்கு கூட இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கா வாழ்வதற்கு. ஆச்சரியமாக கேட்டுட்டு தனக்கு தானே கேட்டுட்டு இப்போது ஹனுமனை பார்த்து கேட்குறான், ஐயா என்னுடைய ராமபிரானுடைய உடல் நலம் எப்படி இருக்குது, ஐயா சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அரிதி. ஐயன் மேனி எப்படிக்கு அரிதினா நம்ம கேட்போம் இல்லையா, ராமரை விட்டு பிரிந்து இவ்வளோ காலம் ஆகிடுச்சு, அவர் நலமாக இருக்காரா, இதை தான் சீதா பிராட்டி கேட்க வந்தா. ஆனால் இந்த வார்த்தை, அவ கேட்ட வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்ட ஹனுமான் என்ன கேட்டா, சீதா பிராட்டி ஐயா சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அரிதி என்றான். ஐயனுடைய உடல் எப்படி இருக்குது இதை கேட்டதுக்கு, ராமரை பற்றி சீதை கேட்டதுக்கு ஹனுமான் இதையே ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு ராமபிரானுடைய பாதாதி கேச வர்ணனையை சீதா பிராட்டிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். ஏன் அதை சொல்லணும், ஏன்னா எந்த அளவுக்கு ராமரிடத்து ஒன்றி போன மனசு இருந்தால் ஹனுமானுக்கு அவருடைய பாதாதி கேச வர்ணனை பண்ண முடியும். இது பண்ணுவதன் மூலமாக சீதைக்கு என்ன தோணும், கண்டிப்பாக இவன் ராமபக்தன் தான், ராமனுடைய தூதுவன் தான். இதை இன்னும் ஆழம் திருத்தமானு சொல்லுவாங்களே, ரொம்ப திருத்தமாக எந்த விதமான சந்தேகம் ஏற்படாத அளவுக்கு சீதைக்கு நம்பிக்கை வந்துடும். அதே சமயத்தில் ராமனுடைய நினைவு மிக 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 அதிகமாக தோன்றும்படியாக ஹனுமன் இந்த மாதிரி பாதாதி கேச வர்ணனை பண்ணுறான். இப்போது தற்கொலை நிலைக்கு போன சீதை இப்போது ஹனுமானுடைய அந்த பேச்சாற்றல்னால் இப்போது எந்த அளவுக்கு மகிழ்ந்து ராமபிரானை பற்றி விசாரிக்கிறதற்கு முற்படுறான். அதே சமயத்தில் ராமபிரானை பற்றிய பாதாதிகேச வர்ணனையை ஹனுமான் சீதைக்கிட்ட சொல்கிறார். இதோடு நம்ம இப்போ நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் பார்த்த விஷயத்தை அந்த நிகழ்வுகளினுடைய பாடல்களை படிச்சுட்டு சுருக்கமாக பொருள் பார்க்கலாம். சரி, இப்போது ஹனுமன் சீதையை பார்த்துட்டு அவளுடைய தற்கொலை முயற்சியை தடுக்கிறார். அந்த பாடல் பார்க்கலாம். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான், கொண்டனன் துணுக்கம் மெய்த்தீண்ட கூசுவான், அண்டர் நாயகன் அருள் தூதன் யான் என தொண்டை வாய் மயிலினை தொழுது தோன்றினான். மயில் போன்ற சீதை முன்னாடி தொழுது, தொழுதுனா வணக்கம் சொல்லியபடியே தோன்றினான். அது தோன்றுவதற்கு முன்னாடி என்ன சொன்னான், முதல்ல ராமபிரானுடைய நாமம், அண்டர் நாயகன் அருள் தூதன் யான், ராமபிரானுடைய அருள் பெற்ற தூதுவன் யான் என்பதை அவருடைய பெயரை சொல்லி சீதையினுடைய மனநிலையே முழுவதுமாக மாற்றிவிட்டார் ஹனுமான். அனுமனும் கண்டனன் பார்த்தார், என்ன பார்த்தார், கருத்தும் எண்ணினான். கருத்தும் எண்ணினான், சீதையினுடைய கருத்து என்ன, இப்போ அவள் தற்கொலை செய்வதற்கு முடிவெடுத்திருக்காள்ன்றதையும் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டு விட்டு உடனடியாக ராமபிரானுடைய நாமத்தை சொல்லி அவருடைய தூதுவன் சொல்லிவிட்டு, நான்
அடுத்த பாடல், அடைந்தனன் அடியனேன் ராமன் ஆணையால் குடைந்து உலகு அனைத்தையும் நாடும் கொட்பினால் மிடைந்தவர் உழப்பிறர் தவத்தை மேவலால் மடந்தை நின் சேவடி வந்து நோக்கினேன். அடியனேன் அடைந்தனன் ராமன் ஆணையால் நான் இங்கே வந்து சேர்ந்தேன், நான் மட்டும் இல்லை உன்னை தேடி இந்த உலகம் முழுவதும் அனைத்தையும் துருவி 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 தேடி உன்னை கண்டுபிடிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பேர் என்ன மாதிரியே தேடிட்டுருக்காங்க ராமருடைய ஆணையினால். ஆனால் தவத்தை மேவலால் நான் செய்த புண்ணியத்தினால தவத்தினுடைய பயனால் உன்னுடைய திருவடியை வந்து அடைவதற்கு தரிசிப்பதற்கு எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. அப்புறம் என்ன சொல்கிற உடனே, ஐயுரல் உளது அடையாளம் ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறுல கையுறு நெல்லியங் கனியின் காண்டியால் நெய்யுறு விளக்கனாய் நினையல் வேறென்றான். இங்கே பாருங்கள், நெய்யுறு விளக்கனாய், நெய் விளக்கு போல மிக 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 தூய்மையான சீதா பிராட்டியே, வேறு நினையேல் வேறு எதுவும் தவறாக சந்தேகப்பட்டு நினைச்சிடாத, ஐயுறல் சந்தேகமும் படாத, அடையாளம் உள்ளது. என்ன அடையாளம் உள்ளது? நான் ராமபிரானுடைய அருள் தூதன் என்பதற்கு அடையாளம் உள்ளது. ஆரியன் மெய்யுற உணர்த்திய உரையும் வேறு உள்ள ராமபிரான் சில உரை உரைன்னு செய்தி சொல்லி அமைச்சிருக்கார். என்ன மாதிரி செய்தி? சீதைக்கும் ராமருக்கும் மட்டும் தெரிந்த சில விஷயங்களை நிகழ்வுகளை ஹனுமானுக்கு செய்தியாக சொல்லி அனுப்புகிறார். அப்போ தான் சீதா பிராட்டிக்கு இவர் ராமருடைய ஆள்னு நம்பிக்கை வரும். அதுவும் உண்டு, அந்த செய்தியும் உண்டு. கை ஒரு நெல்லியின் கனியின் காண்டியால், உள்ளங்கை நெல்லிக்கனி போல நீ மிக தெளிவாக கண்கூடாக நீ இதெல்லாம் பார்க்க போகிற, அதுக்குள்ளே அவசரப்பட்டு சந்தேகப்படாத நம்பிக்கை பெறுவாய் அப்படின்னு வெளிப்படையாக சொல்கிறத விட்டுட்டு அவன் முழுமையாக நம்பிக்கை பெறுவதற்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி முடித்தார். இதை கேட்டுட்டு சீதை எவ்வளவு சந்தோஷப்பட்டா ஆனந்தப்பட்டா. அந்த பாடல் படிக்கலாம். அரக்கனே ஆக வேறு ஓர் அமரனே ஆக அன்றி குரக்கிணத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமேயாக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதின் உதவி உண்டோ. இப்போ இப்படி தனக்கு முன்னாடி வந்திருக்கிற இவன் அரக்கனாகவே கூட இருக்கட்டுமே, வேறு ஒரு அமரனே யாரோ ஒரு தேவனாக கூட இருக்கட்டும், அன்றி வானர கூட்டத்து ஒருத்தனாக இருக்கட்டும், குரக்கினத்து ஒருவனே தான் ஆகுக, இல்லை கொடுமையாக என்னுடைய தீவினை தான் மறுபடியும் வந்து என்னை ஏமாற்றுகிறதோ கொடுமை செய்கின்றதோ அப்படி அந்த கொடுமையாகவே கூட இருக்கட்டும், இல்லை இரக்கமே ஆக, இரக்கமே ஒரு வடிவம் எடுத்து வந்திருக்கோ இந்த வானர வடிவத்தை, எதுவாக வேணா இருக்கட்டும், இப்போது எனக்கு என்னுடைய மனதை இலகச் செய்து உணர்வை உருக்கினேன், மறுபடியும் உணர்வு வந்துட்டேன், எனக்கு அறிவு வந்துடுச்சு, ராமபிரானை போய் நான் மறந்தனே, எம்பிரான் நாமம் சொல்லி உணர்வை உருக்கினன் உயிர் தந்தான் இதின் உதவி உண்டோ. இதை விட வேறு யாராவது பெரிய உதவி செய்ய முடியுமா எனக்கு? அதனால் இது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இவன் எனக்கு உயிர் தந்து மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறான். இப்படி நன்றி உணர்ச்சியோடு ஹனுமானை பார்க்குறான். அதே சமயத்தில் ஹனுமான் இதுவரைக்கும் சீதா பிராட்டியை ராமபிரான் பிரிந்ததிலிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பாடலை படிக்கலாம். ஆய சொல் தலைமையில் கொண்ட அங்கையன் அன்னை நின்னை தூயவன் பிரிந்த பின்பு தேடிய துணைவன் தொல்லைக்காய் கதிர்ச்செல்வன் மைந்தன் கவிக்குளம் அவற்றுக்கெல்லாம் நாயகன் சுக்ரீவன் என்று உளன் நவையின் தீர்ந்தான். அன்னையே நின்னை தூயவன் பிரிந்த பின்பு, ராமபிரான் உன்னை பிரிந்த பின்னாடி தேடிய துணைவன் நட்பு ஏற்படுத்தி கொண்டான், உன்னை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒருவருடைய நட்பை ஏற்படுத்தி கொண்டான். யார் அவர்? தொல்லை காய்கதிர் செல்வன் மைந்தன், காய்கதிர் சூரியதேவன், சூரியதேவனுடைய மைந்தன், இந்த வானர கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் சுக்ரீவன் என்று இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட குணம் இருப்பவன்? குற்றமில்லாதவன், தூய மனதை உடையவன், எளியவன் அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்லிட்டு மறுபடியும் முழு கதையும் சொல்கிறார், சுக்ரீவன் வாலி கதையும் சொல்கிறார், அதையும் பார்த்துடலாம். மற்ற அவன் முன்னோன் வாலி ராவணன் வழி தன் வாளின் இற்று உக கட்டி எட்டு திசையினும் எழுந்து பாய்ந்த வெற்றியன் தேவர் வேண்ட வேலையை விலங்கல் மத்தில் சுற்றிய நாகம் தேய அமுதேட கடைந்த தோளான். ரெண்டு விஷயம் சொல்கிறார் பாருங்க வாலியை பற்றி. இந்த சுக்ரீவன் யாருன்னா, இந்த சுக்ரீவன் அவன் முன்னோன் வாலி, அவனுடைய முன்னோன் அண்ணன் வந்து வாலி. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ராவனுடைய வலிமை குன்றும்படியாக தன் வாளில் ராவணனை கட்டி இற்று உக கட்டி, அவனை இற்று விடுவான அதுபோல் இருக்க கட்டி எட்டு திசையிலும் பாய்ந்தான், அவன் சுற்றி வந்தான் ராவணனை வாளில் கட்டிட்டு. அதே சமயம் இன்னொரு வேலை என்ன பண்ணியிருக்காரு, தேவர் வேண்ட தேவர்கள் உதவி கேட்க வேலையை பார்க்கடலை
விலங்கல் மத்தில் மந்தாரை மலையாகிய மத்தில் அதில் சுற்றிய நாகம் வாசுகி நாகம் தேய கடைந்த தோளான் அமுது எழும் அளவுக்கு அமுது எழுவதற்கு அந்த வாசுகி பாம்பே தேய்கின்ற அளவுக்கு கடைந்து கொடுத்தான வாலி. அப்பேற்பட்ட ஆற்றலுடைய வாலியை என்னான அந்த வாலி அன்னவன் தன்னை உம்கோன் அம்பு ஒன்றால் ஆவி வாங்கி பின்னவர்க்கு அரசு நல்கி துணை என பிடித்தான் எங்கள் மன்னவன் தனக்கு நாயேன் மந்திரத்துள்ளேன் வானின் நல் நெடுங்காலின் மைந்தன் நாமமும் அனுமனென்பேன். அன்னவன் தன்னை அப்படிப்பட்ட வலிமையுடைய வாளியை உன்கோன் உன்னுடைய தலைவன் ஒரே அம்பினால் அவனுடைய உயிரை வாங்கிவிட்டான். அப்போது இப்பேற்பட்ட வாளியே ஒரு அம்புனால் அவனுடைய உயிரை போக்குன உன்னுடைய ராமன் ராவனுடைய உயிரை போக்குவதற்கு எவ்வளோக்கு அவகாசம் தேவை? ஒன்றுமே தேவையே இல்லை. உடனடியாக கொன்று உன்னை மீட்டு விடுவான். இப்படி வாளியை கொன்றுவிட்டு பின்னவருக்கு அரசு நல்கி சுக்ரீவனுக்கு அரசாட்சி கொடுத்து விட்டு அவனுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டான் துணை என பிடித்தான். அப்படிப்பட்ட எங்கள் மன்னவன் தனக்கு சுக்ரீவனுக்கு நாயே நான் மந்திரத்து உள்ளேன் மந்திரி சபையில் நானும் ஒருவன் ஆலோசனை சொல்கின்றவர்கள் நானும் ஒருவன் வானின் நல் நெடுங்காலின் மைந்தன் கால் வாயு வாயு தேவனுடைய மகன் நான் நாமமும் அனுமன் என்பேன் என்னுடைய பெயர் அனுமன் என்பேன். இப்படி கடைசியாக தன்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறார் ஹனுமான். இப்பொழுது சீதா பிராட்டி என்ன பண்ணா எல்லாத்தையும் கேட்டுட்டவ என்ன சொன்னால் என்னுடைய ராமபிரான் நலமா அப்படின்னு கேட்டா இல்லையா? ஆனால் எந்த வார்த்தையில் கேட்டால் அந்த பாட்டை படிக்கலாம். எய்து அவன் உரைத்தலோடும் எழுந்து பேர் உவகையேற உய்தல் வந்து உற்றதோ என்று அருவி நீர் ஒழுகு கண்ணால் ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அரிது என்றால் எய்து அவன் உரைத்தோளோடும். இது போல ஹனுமான் நடந்தவற்றையெல்லாம் சொல்லி முடித்த பின்னாடி பேர் உவகையேற எழுந்து ரொம்ப பூரிப்புடன் எழுந்து வெய்துற ஒடுங்கும் மேனி வானுற வெம்மி வானளவுக்கு பூரிப்படைந்து விம்முதான் அந்த உடம்பு அதை ஒடுக்கி கொண்டாலாம். ஒடுக்கி கொண்ட சீதா பிராட்டி உயிதல் வந்து விட்டுறதோ நான் பிழைப்பதற்கு கூட இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ப முடியல ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டு அருவி நீர் ஒழுகு கண்ணால் கண்ணில் கண்ணீர் அருவி போல கொட்ட ஐய அனுமானம் பார்த்து கேட்க சொல்கிறா ஐய சொல் ஐயன் மேனி எப்படிக்கு அருதி என்றால் ஐயனுடைய உடம்பு எப்படி இருக்குது அவர் உடல் நலமான அர்த்தம் அதுக்கு. ஆனால் இங்கே ஹனுமான் எப்படி எடுத்துக்கிட்டாரு அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை எடுத்துக்கொண்டு அவருடைய மேனி எப்படின்னு தானே கேட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ராமபிரானுடைய பாதத்திலேருந்து ஆரம்பித்து கேசம் வரைக்கும் அவருடைய திருமுடி வரைக்கும் ஒவ்வொரு அங்கத்தையும் ரொம்ப அழகாக பாதாதி கேச வர்ணனைய சீதா பிராட்டிக்கிட்ட சொல்கிறார் ஹனுமான். சரி, இன்றைக்கி நாம் இதோடு முடித்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சீதா பிராட்டி ராமபிரானுடைய பாதாதி கேச வர்ணனையை ஹனுமன் மூலமாக கேட்டு என்ன நிலை அடைந்தார் அதையும் மற்ற விஷயங்களும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.